அண்ணா வணக்கம். நாமக்கல் மாவட்டத்திலேருந்து நான் லோனர் பேசுகிறேன். இப்போ அண்ணா வந்து பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காரு. அண்ணா நீங்கள் உங்களுக்கு என் பேர் பிரவீன்குமார். நான் வந்து லாடபுரம் பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் கிராமத்தில் இருக்கேன். நான் ஒர்க் பண்ணுறது பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். செஃப்பாக இருக்கேன். நான் கொஞ்ச நாள் விவசாயத்து மேலே ஆர்வம் இருக்கிறதுனால ஊருக்கு வந்தப்போ நான் பெரம்பலூர் போயிட்டு வரப்போ பாளையத்தில் சாந்தின்னு ஒரு அக்கா அவங்களோட தோட்டத்தை பார்த்தப்போ ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட போய் விசாரித்தப்போ உங்களை வந்து அவங்க ரெஃபர் பண்ணாங்க. இவங்க தான் எங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க, இயற்கை முறையில் பண்ணுறாங்கன்னு சொல்லவும் அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி தான் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசினது தான் உங்களுக்கு தெரியும். பேசினப்போ என்னோடய செடியோட நிலைமையை நான் சொன்னப்போ ரொம்ப மோசமாக இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்தது. நீங்கள் செடியை பார்த்த உடனே சொன்னீங்க அது சத்து குறைபாடு, நான் சொல்கிற மருந்தை கொடுங்கன்னு சொன்னீங்க. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 வீக்கில் அதோடய ரிசல்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கே அது என்ன அறியாமலே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அப்போ அவரை தேடி நான் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கிறத அவர் எனக்கு சொல்லி கொடுக்க போகிறாரு. நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன். நானும் இனிமேல் விவசாயம் கொஞ்சம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பூ வைக்கலாம் அப்படின்னு எனக்குமே என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அந்த இதால் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் அவர் சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து அந்த செடி வந்து வெளுத்து போயிருந்துச்சுல்ல, அதை நிறைய அக்னிங்கெல்லாம் வந்து பார்த்தான்னு சொன்னீங்க. ஆமாம், என்னென்ன இல்லை. இப்போ நான் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, நிறைய பேரை கூப்பிட்டேன். எம்எஸ்சி அக்ரி அந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டதுக்கு அவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல தெரியல. அவங்களுக்கு தேவை அவங்க ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான மருந்தெல்லாம் நான் வாங்கி அடித்து பார்த்துட்டேன். ஆனால் எந்த ஒரு தீர்வுமே அதுக்கு சரியாகலை. செடி ரொம்ப மோசமாகவே இருந்தது. அதுக்கப்புறம்தான் நான் இவரை பார்த்ததுக்கப்புறம், எனக்கு ரொம்ப பெரிய உங்களை பார்த்ததுக்கப்புறம் பெரிய செலவுலாம் எனக்கு இல்லை. அதில் இன்னும் அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய் கூட நான் முழுசாக வாங்கியிருக்க மாட்டேன். பட் அந்த ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் நான் உங்களை பார்த்து மேற்படி இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்காக தான் நான் அங்கே தேடி வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சத்து குறைபாடுக்கு வந்து நம்ம இந்த ஜிங்க் சல்பேட்டு பெராசல்பேட்டு மெத்தட் தான் ஏற்கனவே வீடியோவும் போட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்துலேருந்து கூட வந்தேன், அந்த வீடியோ போட்டிருக்கு. எல்லாத்துக்கும் இதே கம்ப்ளைண்ட் தான். ஆனால் யாருக்கும் வந்து சத்து குறைபாடுன்னு தெரியறதில்லை. வைரஸ் நோய்னு ஆரம்பத்தில் நானே அப்படி தான் ஒரு வேலை போட்டு சொன்னேன். ஆமாம், அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தேடுதல் ஆரம்பிக்கும். எனக்கு அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு சரி ஓகே, இதை இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணாம், நம்ம பேசாமல் வேலைக்கு போயிடலாங்கிற ஒரு ஐடியாவுக்கே நான் போயிட்டேன். ஆக்சுவலாக பெரிய சம்பளம், நான் பெரிய சம்பளம், நான் ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். என்னால் என்ன இது ஒரு இப்படி வந்தால் நம்ம விவசாயம் பண்ணலாம்னு வந்தால் இப்படி ஒரு ஆயிடுச்சுன்ட்டு வருத்தமாக இருந்துட்டு நான் போயிடலான்னே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களை நான் அவங்கக்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட வாங்கி அடித்ததுக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட்டே ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால தான் நான் சரி மறுபடியும் இதை ஃபர்தராக என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் என்னை கெயிட் பண்ணணும். இது எதுவும் ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. உங்களுக்கு சாம்பிள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அந்த மருந்து தான். அதே மாதிரி தான் அடுத்தது பெவேரியா பேசியனா, பேசிலஸ் பெஞ்சியன்ஸ், வெட்டிசிலியம் ரத்தானி, மெட்டாரேசியம், சூடாமோனா, ஸ்லீடி, உயிரோரத்தில் இது தேவைப்படும். மோர் கரைசல், அடுப்பு மோர் கரைசல், தேமோர் கரைசல் ரெண்டும் வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சயோனா பாக்டீரியா நம்ம வேர் வெளியாக கொடுக்கறதுக்கு, அதில் புண்ணாக்கு கரைசல், மீனமிலம் இதெல்லாமே கலந்து கொடுத்தோம்னா இதுவே போதும். அடுத்தது மெயினாக குப்பை, சாணி குப்பை, நம்ம வேளாட்டு கோழியது, இந்த மாதிரியான ஐட்டங்கள். நீங்கள் புதுசாக ஒரு காடு வைக்கிறோம்னா பலதானிய விதைப்பு விதைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய மண்ணுடைய தன்மையும் வேறு, ரிசல்ட்டே வேறு. அதுதான் இயற்கை விவசாயம். இப்போ நீங்கள் வச்சுட்டீங்க அந்த செடியை மாதிரி நம்ம பிடுங்கி ஃபஸ்ட்லேருந்து வந்து லாஸ்ட்டாக இருக்கிற செடி நம்ம இப்போ காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, அதுக்காக சில மெத்தேடு நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மெத்தேடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன், எது கூட எதை கலக்கணும், எப்போ அடிக்கணும். இப்போ நீங்கள் கெமிக்கல் மருந்து வாங்கி அடிச்சிங்கன்னா எல்லா மருந்து 10 லிட்டருக்கு 50 மில்லினா 50 மில்லி, அதே ஃபார்முலாவை இயற்கைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. மீனமிலமா 10 லிட்டருக்கு 100னா 100, 50னா 50, அப்படி அடிக்கவே கூடாது. அது உங்களுக்கு தன்மை அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன தேவை நம்ம அது செடியோட பழக டெய்லி நம்ம அந்த இயற்கைக்கு போனோம்னா தான் செடியோட பழக முடியும். கெமிக்கல்லாம் வாங்கி அந்த அடிச்சு நான் அள்ளி போட்டு நீங்களே நல்லா வீட்டில் ஆயிட்ட கொடுத்தாலும் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் வந்த 1 மணி நேரத்துலேயே எல்லாமே புரிஞ்சுக்கலாமே, ஒரே மாதம் புரிஞ்சு வச்சு நீங்கள் ஏற்று வச்சுட்டு கற்றுக்கலாம். இப்போ வாங்க நம்ம காட்டை போய் பார்ப்போம், பார்த்துட்டு மேற்படி என்ன பண்ணலாம். உங்களுக்கு தேவையான நம்மகிட்ட இருக்கு தந்து விட்றேன், நீங்கள் அதை வச்சு
நீட்டாக டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுடுவீங்கன்னு நம்பிக்கையாக எனக்குமே ஒரு உங்களை பார்த்ததே ஒரு எனக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு முன்னாடி வரைக்கும் இது இல்லை. ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு மாதம் முன்னாடி வரைக்குமே இதை அழிச்சிடலாம், இதுக்கு மேலே இது கூட நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது, பேக் டு ஒர்க் அப்படிங்கிற ஒரு இதுக்கே வந்துட்டேன். உங்களை பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுனால தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே எனக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ஒரு பெண்மணி. ஆமாம் ஆமாம், அவங்க எந்த அளவு உண்மையாகவே அவங்க இப்போ அவங்க இல்லாட்டி நான் அவ்வளோதான். இது அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க, நம்பர் கொடுத்ததுனால தான் இதை வந்து இப்போ புது ஒரு இது தான் எனக்கு. இல்லை அப்படின்னா இது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ரெண்டாவதுனா நம்ம செடியை கொண்டு வளர்ந்து நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றது எல்லாம் நினைக்கிறாங்க. லாபம் சம்பாதிக்கணும், லாபம் சம்பாதிக்கணும், வர லாபத்தை கூட மருந்துக்கே கொடுத்துருவாங்க மக்கள். நீங்கள் இதுக்கு மாதிரி ஒரு மருந்து அடிச்சு அவ்வளோ செலவாகிடும். ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் இன்னைக்கு நம்ம மருந்து 3 டைமுக்கு ஆகிற மாதிரி வாங்கிடுச்சாங்க. எவ்வளோ ஆயிருக்கு? ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு வச்சு 500 ரூபாய் 500 ரூபாய் அதுவுமே எனக்கு 3 தடவைக்கு நான் வருது. ரெண்டாவது நம்ம 500 ரூபாயிலே ரிசல்ட் எடுத்தாதான் அந்த 700 800 ரூபாய்க்கு முடியறதில்ல. ஆனால் நாளைக்கு நீங்களும் இதே தான் உங்களுக்கு. நம்ம இப்போ நம்ம என்னென்னா நம்ம கற்றுக்கிட்டது 3-4 வருஷமாக அந்த தேர்தலில் போனதுனால தான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. உங்களுடைய உழைப்பு இல்லாமல் இது எவ்வளோ ஈஸியாக வரல. உங்களுக்கு நிறைய நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இதை கற்றுக்க. போய் வேற ஒருத்தான் கற்றுக்க முடியாது. ஆமாம், சொல்லிக் கொடுக்காம அவங்கக்கிட்ட இன்னொரு பக்கம் போகிற எல்லா காம்பினேஷன் போட்டு பார்க்கலாம். விவசாயம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த காசு இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது காசுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து இவங்களையும் நான் குறிப்பில் ஜாயின் பண்ணுவேன். இப்போ அந்த குறிப்பில் பார்த்தீங்களா, இலவசத்துக்கு ஏதாவது மதிப்பிருந்துச்சுங்களா? அதனால தான் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது நம்ம கரெக்டாக இருக்கணும்னா அடுத்தவங்க கரெக்டாக இருந்தால் நம்ம டென்ஷன் இல்லாமல் இருப்போம். இப்போ பழைய நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். யூடியூப்பில் வந்து நிறையா டெய்லி வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுனால தான் இப்போ அந்த யூடியூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பண்ணினதுனால தான் நேரடியாக வந்துட்டீங்க. இனிமேல் வந்து அது ஒரு அமௌண்ட் மாதிரி, ஏன்னா அது இலவசங்களை நீங்கள் 4 பேர்த்து சேர்த்து விட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. அவங்க யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, மறுபடி சங்கடப்படுற மாதிரி ஆயிடுது. அதில் குறிப்பில் இருக்கிறீங்களா, அட உடுப்பாத கண்டுக்காதப்பா அப்படிங்கிற நமக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. தப்பு பண்ணா தப்பு தப்பு தான், இங்கே கற்றுக்க முடியாது. ஆமாம் ஆமாம், நம்ம ஒரு வழியில் போயிட்டு இருக்கோம்னா ஒரு குழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழியில் உளுந்து வந்து போனா அப்போ அவள் அப்படியே போனேன், நீ போனால் குழியில் உளுந்து எழுந்துச்சு போக முடியுமா? முடியாது. அந்த குழியை சரி பண்ணாக்கா அடுத்து நீங்கள் போனீங்க போக முடியும். அதுக்காகத்தான் நம்ம இப்போ வந்து புதுசாக ஒரு குறிப்பு வாட்ஸ்அப் பார்த்துச்சு, அதில் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்போம். அவங்க பிரச்சனை என்னவோ தீர்த்து கொடுப்போம், அவ்வளோதான். அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும், கண்டிப்பாக 100% இருக்கணும். நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் செய்யணும், நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்கள் ஒரே டைமில் ஒரு மருந்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் நம்ம புழுவுக்கு கொடுக்கல, எதுக்குமே கொடுக்கல, வளர்ச்சிக்கு கொடுக்கல, வளர்ச்சிக்கெல்லாம் மருந்து கிடைக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1வது வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது 1வது வகுப்பே ரொம்ப சக்ஸஸாக இருந்ததுனால தான் அடுத்து நம்ம இதை போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நம்ம வந்துடுவோம். கட் பண்ணிடுவேன். இது என்னண்ணா எல்லாமே? எல்லாமே பார்த்தீங்கன்னா சயோனா பாக்டீரியா, நம்ம நாட்டு மாட்டு சாணியிலேருந்து தயாரிக்கப்பட்டதா, அதாவது மேம்படுத்தப்பட்ட சயோனா பாக்டீரியா. இப்போ நம்ம உயிரினங்களை பற்றி பார்த்தா, இது வந்து சயோனா பாக்டீரியா, இது வந்து நம்ம விவசாயத்துக்கு பெரிதும் துணை செய்யுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நுண்ணுயிரிகள்லேயே சாவாக வரம் பெற்றது. மற்ற நுண்ணுயிரிகளை உணவு தயாரிக்க முடியாது, இது வந்து உணவு தயாரிக்கும், அதுவே உணவு தயாரித்து செடிக்கு கொடுக்குற அளவுக்கு சத்து உள்ளது, வல்லமை உள்ளது. அதுக்கு தகுந்த சூழ்நிலையை மட்டும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு செலவே கிடையாது. இப்போ நாங்கள் தாய் தருவ என்னோடய குரு வந்து சண்முக மாமா வந்து எனக்கு வந்து இது எப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாத்துக்கும் சொல்லியும் கொடுக்க சொல்லிட்டாரு. நம்ம இலவசமாகவே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து யூடியூப்லேயும் இலவசமாக வீடியோவும் போட்டாச்சு. வீடியோவும் போட்டு எல்லாருமே நிறையா கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் 1 லிட்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 200 லிட்டரோ 300 லிட்டர் பேரலில் உள்ளே போட்டு 2 கிலோ நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே டெவலப் பண்ணி அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தாய் தருவமாக ஒரு 50 லிட்டர் ஒரு 20 லிட்டர் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா மீதி கிலோ புண்ணாக்கு போட்டு அல்லது மீனமீளம் போட்டு எதை போட்டு கொடுத்தீங்கனாலும் உடனே மக்க வச்சு அதனுடைய சத்தை வந்து 2 மடங்கு 3 மடங்காக பெருகி கொடுக்கும். 10 மடங்காக கூட இருக்கும். வேர்வழியாக ஸ்ப்ரே தேவையில்லை. வேர்வழியாக கொடுத்தா என்ன, ஸ்ப்ரே கொடுத்தா உடனே எடுத்துக்க. வேர் வழியாக கொடுத்தோம்னா வேரில் போய் தண்டுக்கு போய் தலைக்கு போய் உணவு தயாரிக்கும். இது வேறு இதுவே உணவு தயாரிக்கக்கூடியது, மேலே தான் போகணுங்கிறதுல வேருக்கு போனாவே போதும். அதனால் இது நம்ம வந்து ஸ்ப்ரே தனியாக பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். இது வேர் வழியாக கொடுக்கறதுக்கு நல்லா சிறப்பானது. இப்போவில் மூணுமே மேம்படுத்தப்பட்ட சயோனா பாக்டீரியா தான். அப்படி அதை காட்டுப்பா. அது வந்து 1000 லிட்டரில் போட்டிருக்கிறான். அது வந்து பார்த்திங்கன்னா தாய் திரவத்துக்காக மட்டுமே போட்டிருக்கோம். வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காகவே அந்த 1000 லிட்டர் போதுங்க வாப்பா. அந்த 1000 லிட்டரில் இருந்து எடுத்து தான் நானே போடுவேன். அதனால தான் நான் இப்படி ஓப்பனில் விட்டுருக்கேன். நீங்கள் போனீங்கன்னா
துணி போட்டு கட்டியிருந்தேன் நம்ம தான் மேலே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது இப்போ அப்படியே எடுத்து ஓப்பனில் விட்டுரும் 10 நாளையில் அப்படியே ட்ரிப்பு இங்கே இருக்கிறதுனால வெஞ்சி வஞ்சியில் போட்டு விட்டுறதுனால நான் ஓப்பனில் வச்சுருக்கேன், நீங்கள் உள்ளே ஈ கொசு போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க. ஓகே ரைட்டு, உங்களுக்கு அதான் முக்கியமான இந்த புழு, இது வந்து மீனமில் நம்ம போடுறோம்ல, அதனுடைய மொத்தமா வச்சிருந்தாலும் புழு வந்துருச்சு. சரி, கட் பண்ணி